ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்டா சேனல். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டுருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, அதாவது கிளிக். ஸோ இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்த கையில் ஒரு ரிமோட் கிடைக்கிது, அதனால் அவன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுச்சுன்றத பற்றி சொல்லும் கதை தான் அதை கிளிக் அப்படின்ற படம். இப்போ அந்த மாதிரி ரிமோட் உங்கள் கையில் கிடைக்கிது, அதை வச்சு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம ஹீரோ அந்த சந்தர்ப்பத்தினால அவரோட 20-30 வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிடுறாரு. நிறையா விஷயத்தை மிஸ் பண்ணிடுறாரு. அவருக்கு மொத்தம் 2 பசங்க, அவங்க ஃபேமிலியிலேயே மொத்தம் 4 பேர் தான். அவங்க பையன் வந்து ஒரு ஆசையாக அந்த ட்ரீ ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவுக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், அதுக்காக அந்த வேலைகளெல்லாம் அவர் பார்க்க போயிடுவார். அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே இந்த மாதிரி பிக்னிக் போகணும், நம்ம குடும்பத்தோடு பிக்னிக் போகணும்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ சரி போகலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ராமிஸை போட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவார். அங்கே பார்த்தா செம்ம ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு ஒரு தலைவலியோடு தான் உள்ளே ஆஃபீஸ்க்கு வந்து நுழைவார். அவர் பாஸ் வந்து செம்ம ஸ்ட்ரிக்ட்டு, டைமிங் மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருப்பார். நம்ம பாஸ் வந்துட்டு நம்ம ஹீரோக்கிட்ட இந்த மாதிரி, அவர் ஒரு ஆர்கிடெக்ட்டு, ஒரு ஹோட்டலுக்கான ப்ராஜெக்ட் வந்து அவர்கிட்ட வந்துடும், அதனால் அதை வெறித்தனமாக பண்ணணும்னு நம்ம பாஸ் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் கான்டெஸ்ட்டில் பங்கு பெற்றுட்ருப்பாங்க அவங்களோட பசங்களுக்காக. நம்ம ஹீரோவை வந்து கம்பல் பண்ணி தான் வர வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்தனால நம்ம ஹீரோவால் பிக்னிக்லாம் வர முடியாது அப்படின்ட்டு அங்கே சொல்லிடுவார். நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கார். அதாவது இந்த ஆஃபீஸ் லைஃப்பையும் இந்த ஃபேமிலி லைஃப்பையும் ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல். அங்கே ஒரு கோச் வந்து இருக்கார், ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவால் ஒழுங்காக அவர்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, அதனால் ஒரு பிரச்சனை ஆகும் பின்னாடி. ஸோ செம்ம இது ஒரு மேஜிக் ட்ரிக் வந்து அவர் சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்ருப்பாருன்ட்டு அவங்க பசங்களுக்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி காட்டிகிட்ருப்பார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோன்னே நம்ம ஹீரோயின் செம்ம டென்ஷனாக வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ மேலே. என் குடும்பமே வந்திருக்காங்க, அப்போயும் நீங்கள் இது பண்ணல, பிக்னிக் போகலான்னு சொன்னேன், அதுக்கும் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரிங்கிறீங்க, அந்த மாதிரி. அங்கே ஒரு ட்ரோனோட பட்டன் அழுத்தினால வந்து தலையிலேயே வந்து அடிக்குது. ஸோ நம்ம ஹீரோ வந்து செம்ம டென்ஷனோட கார் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பி போயிட்டுருக்காரு. அங்கே வந்து ஒரு கடைக்கு போகிறாரு, ஒரு ஷாப்புக்கு, பேட் பேத்தோஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாரு. போகிற சமயத்தில் அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு பெட்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு போய் செம்ம டயர்டாக இருக்குன்ட்டு அதில் போய் படுக்கிறாரு நம்ம ஹீரோ. படுத்தோன்னே எந்திரிச்சு நிமிந்து பார்த்தா என்னடா இது அப்படின்ட்டு ஒரு பேஹாண்ட் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு எந்திரிச்சு போகிறாரு. போகிற வழியில் ஏதோ எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு, விசித்திரமாக. இப்போ வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து நம்ம ஹீரோக்கிட்ட, எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, என்னால் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருக்கும்போது, நான் வந்து உங்களுக்கு ஒரு ரிமோட் தரேன், அந்த ஒரு யூனிவர்சல் ரிமோட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த யூனிவர்சல் ரிமோட்டை ஒரு வாட்டி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது வந்து திரும்பி ரிட்டர்ன் பண்ண முடியாது. எடுத்தோடனே இதெல்லாம் பொய் அப்படின்ட்டு தான் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப ஆனால் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது. ஆஹா, என்னடா அது உண்மையாகவே ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம சயின்டிஸ்ட்கிட்டே அதை ஒர்க் பண்ணி பார்க்குறாரு. சரி அப்படின்ட்டு ரிமோட்டை பாஸ் பண்ணிட்டு கேமரா கிட்டே வந்து நல்லா ஆட்டம் காட்டுறாரு. எல்லாமே அப்படியே பாஸ் ஆகி நிற்கிது அப்படின்ட்டு அதை எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து இந்த மாதிரி இது ஒர்க் ஆகுது, அவரோட பாஸ்ட்டுக்கெல்லாம் போய் காட்டுறாரு. ஆனால் அந்த ரிமோட்டை உன்னால் திரும்பி என்கிட்ட கொடுக்க முடியாது, இது ஒருத்தங்கள்கிட்ட போயிருச்சுன்னா அவங்க தான் வச்சுருப்பாங்க ஃபுல்லாக, அந்த மாதிரி சொல்லிடுறாரு. சரி, கடத்த வரையும் லாபம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த பார்ட்டி அந்த இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாரு. அதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது, நம்ம ஃபேமிலி லைஃபே வேணாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அவங்க ஒய்ஃபோட அப்பா அம்மாலாம் வராங்க, வந்து சரி அவங்கள்ட்ட எதுக்கு பேசிக்கிட்டுன்னு அந்த டைத்தையும் ஸ்கிப் பண்ணிடுறாரு. நம்ம ஒய்ஃப் வந்து செம்ம கற்றுக்கத்துறாங்க, அந்த இதையும் சரின்ட்டு ஸ்கிப் பண்ணிடுறாரு. சரி, நம்ம ஆஃபீஸ் லைஃப்பை மட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் போயிட்டுருக்கு இதில் வந்துட்டு. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை ஆகுது இங்கே தான், அவர் ஸ்கிப் பண்ண விஷயங்கள் எதுவுமே அவருக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. உடனே இவருக்கு ஒரு கால் போட்டு கூப்பிட்றாரு, அதாவது இவர் ஒரு மனசில் நினச்சாலே அவர் வந்துடுவார். கால் போட்டு கூப்பிட்டோன்னே, ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, அது அப்படி தான், நீ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வயசாக யூஸ் பண்ணணும், இல்லாட்டி பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லுவார். இவர் வந்தோன்னே நம்ம ஆஃபீஸ் லைஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருப்பார், இந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார் கிளையண்ட்ஸ் கிட்டலாம்.
ப்ரொமோஷன் வாங்கணுன்ட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். அதனால் அடுத்த ப்ரொமோஷனுக்கு ஸ்கிப் பண்ணிடுவார். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவார். எந்திரிச்சு பார்த்தா அவட செம்ம குண்டாக இருப்பார் இவர். என்னடா அப்படின்ட்டு போய் பார்க்கும்போது செம்ம ஷாக்கு இருக்குது, என்ன இப்படிலாம் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. அந்த ரிமோட்டு தான் அதில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அந்த ரிமோட் ஏதாவது பண்ணால் சரியாயிரும்ட்டு அந்த ரிமோட்டை தூக்கி போடுறாரு, உடைக்கிறாரு. ஆனால் எதுவுமே இதாகலை. சரி இப்போ போய் நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு போகிறாரு. போய் பார்த்தா அங்கே இன்னொரு சர்ப்ரைஸு, யாரா இதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பையன். பார்த்தா அவனும் அதே மாதிரியே இருக்கான். என்னடா இது எல்லாமே மாறி பெருக்கி, ஒரு இதுவும் ஞாபகம் இல்லை. ஒரு இவ்வளோ வருஷம் என்ன நடந்துச்சோ எல்லாமே ஞாபகம் இல்லை. பிளாங்காக அப்படியே வர்றாரு. வந்து நம்ம பொண்ணும் செம்ம வளர்ந்துருக்காங்க. அப்படியே ஒரு ஃபைட் நடக்குது. இப்போ என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணாமலே அது தானாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல இனிஷியலாக என்ன நடந்திருக்குன்னா, குளிக்கிறது இந்த பார்ட்டி அட்டன் பண்ணுறதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கிறதுனால அதுவாகவே அதை நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுத்த ப்ரொமோஷன் ஸ்கிப் பண்ணனால ஒரு ப்ரொமோஷனுக்கும் இன்னொரு ப்ரொமோஷனுக்கும் அந்த மாதிரி ஸ்கிப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்த ப்ரொமோஷன்றது இன்னும் ரொம்ப காலம் கழிச்சு தான் வருது நம்ம ஹீரோவுக்கு. வந்தோன்னே அவருக்கு நிறையா டிசீஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் ஒரு பெரிய லெவலில் தான் இருக்கார். இருந்தாலும் அவரோட வாழ்க்கையில் நடந்த எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. இப்போ அவர் பையனை வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே என்னடா அப்படி இருந்தால் இப்போ எப்படி ஆகிட்டு அப்படின்ட்டு, அதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி சரியாகிடுச்சு டயட் அப்படின்னு சொல்கிறான் இவனும். ஸோ ஆஃபீஸ் லைஃப்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கனால அவர் ஒய்ஃபை கூட அவர் இழந்துடுறாரு. ஸோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இழந்துடுறாரு. பணம் இருக்குது, ஃபேம் இருக்குது, ஏண்டாடே எல்லாத்துக்கும் காரணம் நீ கொடுத்த அந்த ரிமோட்டை தான்ட்டு செம்ம டென்ஷனாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சரி எங்கள் அப்பா அம்மா எங்கேன்னு கேட்டால் அவங்க அப்பா அம்மா இப்போ செத்துட்டாங்களாம். செம்ம ஷாக்கு அவருக்கு. கடைசியாக அவங்க அப்பா அம்மா எங்கே அப்படின்னு தெரில ஆனால் அவருக்கு. ஆனால் அவங்க பையங்களுக்கு இப்போ பசங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகிறப்ப ஓகே, ஆனால் எங்கள் அப்பா அம்மா இருந்திருந்தால் இப்போ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு செம்ம இதாக அழுகிறாரு. கடைசியாக என்ன நடந்துச்சுன்னு தெரிலையே அப்படின்றதுக்காக அந்த டைமில் எனக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க அப்பா அம்மாட்ட இவர் ரொம்பவே இதாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தார். கொஞ்சம் மதிக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரிமோட்டு தான். இது ஒரு வரமாகவே இல்லை, ஒரு சாபமாக தான் இருந்துச்சு என் வாழ்க்கையில் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப அந்த மிஷனோடு இருக்கிறனால தான் இப்போ வரையும் உயிரோடு இருக்கார் அவர். ரொம்ப ஒரு கடைசி கட்ட காலத்தில் இருக்கார் அவரோட வாழ்க்கையில். வாழ்க்கைன்னு ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. கடைசி இதில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி லைஃபு அப்படின்ட்டு ஒன்றுமே வரல. ஃபுல்லாக அந்த ஆஃபீஸ்லேயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். கடைசியாக நம்ம ஹீரோ செத்துடுறாரு. என்ன வாழ்க்கடா அது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு செம்ம ட்விஸ்ட்டு நடக்குது. அதாவது கடைசியாக ஒரு இடத்துல படுத்தார் தெரியுங்களா அவங்களுக்கு, அந்த இடத்துலருந்தே இப்போ எந்திரிக்கிறாரு. என்னடா நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த அந்த மால் அந்த கடையில் தான் அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உட்காந்தோன்னா கண்ணாடியில் பார்த்தோன்னா செம்ம சந்தோஷம் அவருக்கு. ஆகா நம்ம வாழ்க்கை நமக்கு திரும்பி கிடச்சிருச்சு சம்மடான்ட்டு அந்த கடையில் உள்ளலாம் தூக்கி கத்திட்டு திரும்பி அவர் வீட்டுக்கே போகிறாரு. போய் அவங்க அப்பாட்ட போய் முதல்ல அழுகிறாரு. அப்பா அப்பா நான் பண்ணதுக்கெலாம் சாரிப்பா, இனிமேல் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன், நல்லா இதோ இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் அவங்க பொண்ணோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. சரி நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு குடும்பமும் ஒரு முக்கியமான ஒரு பாகம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சு சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறார்.